ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம வந்து அட்லாஸ் வந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்குள்ள காசி மீட்டுக்கு ஒரு தடவை மீன் வாங்க வந்தாச்சு. ஏன்னா போன தடவை நம்ம சனிக்கிழமை வந்தோம் இல்லையா, ஒன்றுமே கிடைக்கல. இன்றைக்கு காலையிலே நியூஸ் பார்த்துட்டு தான் நான் கிளம்புனேன், லேட்டாக தான் கிளம்புனேன். இங்கே ஒரு 11:30 தான் நான் வந்திருக்கிறேன். ஷெட்டிலையுமே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நல்லா பெரிய மீன்கள்லாம் இருக்குது, ஒருவேளை இங்கே இல்லை அப்படின்னா வஞ்சிரம் பாறைலாம் இருக்குது, வாங்கிப்பேன். கொஞ்ச நேரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஒரு 1 மணி வரைக்கும் நான் இருந்து இன்றைக்கு காசிமேடு இந்த சின்ன போட்டுக்கள்ல ஏன்னா 1 மணி வரைக்கும் மீன்லாம் வரும், நல்லா சீப்பாக கிடைக்கும்னு சொல்லி போன தடவை சொன்னாங்க. ஞாயிற்றுக்கிழமை 1 மணி வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறேன். நம்ம பார்க்கலாம் என்ன மாதிரியான மீன்கள்லாம் இன்றைக்கு வருது, நம்ம வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா புரட்டாசி மாதம் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த வாரம் வந்து இதான் காலையில இப்போ சொன்னாங்க, புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமை முடிஞ்சதும் கூட்டம் சம கூட்டம் வந்திருக்குது, மீன் வரத்தும் அதிகமாக இருக்குது, அதே நேரத்தில் ஜனங்களும் அதிகமாக வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் நியூஸில் பார்த்தேன், அதாவது மீன் விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் பரவாயில்ல. கெண்டை மீன்லாம் கிலோ 200 ரூபாய் தான். அதுவும் கூரை வச்சுருக்கவங்களாம் அந்த கெண்டல் மீன்லாம் வந்து ரொம்பவே விலை கம்மியாக கொடுத்துட்டு நாங்கள் அந்த சைடு பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து ரீட்டைல் மார்க்கெட் வந்திருக்கிறோம். பார்க்கலாம் என்ன மீனாவது நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டில் வர்றது தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செட்டில் போய் பாறை மீனோ அல்லது வெந்தர மீனோ வாங்கிட்டு போகலாம். கடம்பா கருவாடா இது என்ன செய்வாங்க? தொக்கு மாதிரி பண்ணணுமோ? எவ்வளவு எவ்வளோன்னு கொடுப்பீங்க? இதெல்லாம் இல்லை கேட்குறேன், நான் எதுவும் பார்க்குறேன். இல்லை அப்படியா? சரி சரி, வீட்டுக்கான் கடம்பாவாம். அது மீன் திங்குமா? மீன் பிடிக்க வருமா? ஓ சரி சரி. தூண்டில் போடுறதுக்கு எடுத்துட்டு இருக்காங்களாம். இது போகும்போது போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நான் அந்த கவள மீன் எவ்வளோன்னு கேட்டேன். அவங்க தூண்டில் போடுறதுக்காக வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உப்பு போட்டு அந்த மீனை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு உப்பு போட்டு அந்த மீனை எடுத்து ஐஸ் பாக்ஸில் வச்சுருவாங்களாம், மறுநாள் வந்து அது தூண்டிலுக்கு போட்டு மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நம்ம அப்படியே போய் பார்க்கலாம் என்ன இருக்கணும். எவ்வளவு? 50 ரூபா. மீன்கள்லாம் கொஞ்சம் விலை கம்மியாக தான் தெரியுது. வாவல் நல்ல சின்ன சின்ன வாவலா? வாவல் எவ்வளவு? வாவல் எவ்வளவு? 300 ரூபாயா? 3, 6, 9, 12 இது அப்படியே 600 ரூபா? போட்டெல்லாம் வந்து முடிஞ்சிச்சா? இலையெல்லாம் முடிஞ்சிச்சா? போட்டெல்லாம் வந்து முடிஞ்சிச்சா? இலையெல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சா? 800 ரூபா? அவ்வளோ வாங்க முடியாது. மீன் நல்லா இருக்குல்ல? இது என்ன மீன்மா? இது என்ன மீன்மா? கிளி மீனா? இது என்ன மீன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கிளி மீன் சொல்லி சொன்னாங்க, கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதை கிளி மீன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இது கிளி மீன் கிடையாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மீனோட பேர் எனக்கும் தெரியாது. அதனுடைய வாய் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பல்லு எல்லாமே கொஞ்சம், அதாவது கிளி மீனுக்கு வந்து இப்போ அந்த கிளி மீன் மாதிரியே இருக்கும் வாய், கிளியோட வாய் மாதிரியே இருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, கலர்ஃபுல்லாக இருந்தது, அதனால் கையில் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த மீன் 200 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. எடான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 400 கிராம் இருக்கும். அந்தளவுக்கு அது வெறுத்தா அப்படின்றதும் தெரியலை. ருசியான மீனா அப்படின்றத கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்காக தான் நான் எடுத்து பார்த்தேன். ஒன்று பெருசு அவ்வளோ விலையா? முள் வாழை மீன்லாம் சாப்பிட்டா இந்த மாதிரி பெரிய வாழை மீன் சாப்பிடணும். 500 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு 350 ரூபா வாங்கலாம். இது மூணும் வாங்கிட மூணும் 3500 ரூபா. கேளு ஒரு கலர் கேளு போட்டு மத்தி மீன். நான் இப்போ வாங்கல, இப்போ வந்த மீனுமா? கண்ணாடி போல சொல்லி இது மீன் கண்ணாடி ரூபாய்க்கம்மா. புது மீன் 100 ரூபாயா? போடலாம் தான், இப்பவே வாங்கினா நாங்க லேட்டா தான் போடணும். சரி இருந்தா பார்த்து வாங்க, இப்போ வாங்க முடியாது. இல்ல ரெண்டும் ருசி வேற மாதிரி இருக்கும். இது என்ன கொஞ்சம் நெய்யா இருக்கும், இது வேறையா இருக்கும். அதனாலதான் இது விலை கூட. இவ்வளவு இப்ப இவ்வளவு தானே 100 ரூபா சொல்றாங்க சாலை, அது அவ்வளவுதானே 100 ரூபா 1.5 கிலோ. இது ஒரு 3 கிலோ இருக்கும்.
தொண்டு பார் நீ தொண்டு பார் புதி மீன் இதான் வந்தது நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு வந்து வாழை கேட்டு கொடுத்தாரு நல்ல பாறை சூப்பரா இருக்கு எல்லாம் அதே மீன் தான் வாழை மீன் கொழுப்பு மீன் கொழுப்பு நல்லா கேட்டு பாரு நூறுரூவா தான் எல்லாம் சேர்த்தா இது எல்லாம் சேர்த்தா தள்ளிக்கமா இருக்கு வாழை மீன் நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஓகே மொசப்பாறை பாருங்க இந்த மாங்கு கூட போகல அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது என்ன மீன் என்ன மீன் காக்காசியா உரிக்கணுமா மொத்தமாவா ரெண்டுமா ஒன்னா ரெண்டு முந்நூறுவாயா இல்ல இல்ல நான் வாரேன் எவ்வளவு 1800 சொல்றீங்களா இது இது 400 ரூபாயா 400 ரூபாய் பாத்தேன் உங்கட நல்லாவா இருக்கு வெலை சொல்லுங்க வா வெலை சொல்லுங்க நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு வா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இது வங்கடன்னு சொல்லுவோம் இங்க வந்து குமாரபரன் சொல்லுவாங்க சென்னையில வாங்கடன்னு சொல்லு நல்லா இருக்கும் ஃப்ரைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் குழம்புக்கும் நல்லா தான் இருக்கும் அயல மாதிரி இருக்கும் டேஸ்ட் அயல இது நல்லா இருக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஆனால் வெலை சொல்லுங்க மதுமுனை நாளை நாலு போதும் வேலை கம்மி தானே 300 ரூபா கொடுங்க ஒன்று போதுமா ஒன்று போதும் நான் ஆல்ரெடி மீன் வாங்கிட்டேன் அடுத்த மாசத்துல இருந்தா விலை ஏற தானே செய்யும் இருக்காங்க அவ்வளவு பார்த்தா அயல மீன் மாதிரியே இருக்கு இங்க பாக்குறதுக்கு ஓரா மீன் எல்லாம் கிடக்கு போட் இப்பதான் வந்திருக்குது இப்பதான் வந்து நிக்குது மணி பாத்தீங்கன்னா மணி இப்ப 12 மணி ஆச்சு 12 மணி 12 12 1/2 ஆகுது அயல ஓரா எல்லாம் பொடி பொடி மீன்களா வந்திருக்குது இப்போ ஏலம் நடக்கும் வந்துகிட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன் 1 மணி வரை வந்துகிட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன் அதனால நீங்க காலையிலே வரணும் கூட அவசியம் இல்லை இந்த டைம்கெல்லாம் வந்தா கூட உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணணும் ஆனா நான் இப்போ 11:30 வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு இப்போ பார்ப்போம் இந்த மீன்லாம் இவ்வளவு ஏலம் இவ்வளவுக்கு ஏலம் போகுது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் தள்ளி நிப்போம் வாங்கிட்டோமா இது ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சுன்னா இப்படி மடங்கிட்டு தான் நிப்போம் அவ்வளவு 600 ரூபா அதான் பாக்க நம்ம 300 ரூபாய்க்கு வாங்குறோம் 700 ஆச்சா 700 அவங்களே 700 800 போயிட்டு இருக்கு இவ்வளவு மீன் 800 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு
எத்தனை வங்கடை இருக்கு? 3, 6, 9 வங்கடை, 9, 10 வங்கடை, 2 தோல்பாறு கட்டா, ஒரு கண்டல், 800 ரூபாய்க்கு போயிடுச்சு. இந்த அம்மா வாங்குறாங்க, முடிஞ்சிருச்சு, 800 ரூபாய்க்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காம சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.